45 years நீங்க வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து நிறைய சண்டை நடந்திருக்கு, உங்களோட கருத்து என்ன சார்? பாருங்க, சூப்பர் ஸ்டார் பட்டங்க, சூப்பர் ஸ்டார்னா என்னன்னா வியாபாரத்திலும் சம்பளத்திலும் நம்பர் ஒன்ல இருக்கிறவங்களும் சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து சொல்றோம். அது வந்து காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு முதல்ல வந்து சார்லி சாப்ளின் சூப்பர் ஸ்டார்னாங்க, அப்புறம் ராஜேஷ் கண்ணா சார் சூப்பர் ஸ்டார்னாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு 45 வருஷமா ரஜினி சாரை தான் சூப்பர் ஸ்டார்னு நம்மளுக்கு அவர் ஞாபகம் தான் வரும். அதை வந்து மாற்றக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான். இப்போ அந்த படத்துக்கு பேர் தான் மாறுது. இப்போ தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாரு? தியாகராஜ பாகவதர். பட் அவர் யாரு சூப்பர் ஸ்டார்னு சொல்ல, ஏழிசை மன்னர்னு சொன்னாங்க. இப்போ நான் தான் அடுத்த ஏழிசை மன்னர்னு சொல்லக்கூடாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை மக்கள் தலைவன் எம்ஜிஆர்னு சொல்றோம். அடுத்த மக்கள் தலைவன் சொல்லக்கூடாது. இப்ப ரஜினி சாரை போய் மக்கள் தலைவன் ரஜினிகாந்த் அப்படின்னா யாராவது சேர்த்து ஒத்துக்குவோமா? மக்கள் தலைவன் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இல்லையா? தளபதி விஜய், தல அஜித், உலகநாயகன் கமலஹாசன் நல்லா இருக்கும். இப்ப கமல் சார் வந்து தசாவதார்த்த கமல் சார் வந்து மிக அற்புதமான நடிகர். அதனால கமல் சார் வந்து நடிகர் தலைவன் கமல் சார் எப்படி சொல்லலாம்? நடிகர் தலைவன் அது சிவாஜி சார் தான் இல்லையா? ஒரு நல்ல வில்லன் வேஷத்துல டைரக்டர்ல அது மாதிரி ஒரு ஜாலியான அனுபவம் எதுவுமே இல்லை. ஆனா வில்லனுடைய கைகளை கட்டி போடக்கூடாது, அப்பதான் வந்து நம்ம நடிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனா தகுடு தகுடு அப்படிங்கிறோம். டைரக்டர் வந்து வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னால் போகும் சார், எதுக்கு சார் ரெண்டு தடவை சொல்கிறீங்கன்னா நம்ம ஆட்டர் போகும் சார். ஸோ வில்லனுக்கு வந்து நிறைய லைசன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு வந்து கூட நடிக்கிற கதாநாயகர்கள் ஒத்துக்கணும், அவர் பேசணும் சார் தப்பு இல்லை பேசணும் சார் அப்படின்னு சொன்னால் தான் வந்து வில்லன் ஸ்கோர் பண்ண முடியும். நான் வில்லனாக ஆரம்பகட்டத்தில் வந்தப்போ எனக்கு அந்த லைசன்ஸ் வந்து டைரக்டர்கிட்டருந்து கிடச்சிது. அப்போ இருந்த அப்போவும் பெரிய ஹீரோ தான் கமல் சார், ரஜினி சார் அப்போவும் பெரிய ஹீரோ தான், இப்போவும் பெரிய ஹீரோ தான். அவங்க சப்போர்ட் எல்லாம் இருந்தது சார், அவர் பேசு சார் பேசு சார் அப்படிதான் சார் சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா வில்லனா நடிக்கிறது ஒரு சுகமான அனுபவம். இந்த படத்துல ஒரு டைலாக் நீங்க சொல்லிருந்தா கூடுதல் சொன்னாரு, அது என்னன்னு சொல்ல முடியுமா? தகடு என்ன டைலாக் இல்ல, அவர் சொன்னாரு ப்ரொடியூசர் என்ன இருக்குது ஓ என்னமோ சஸ்பென்ஸா வச்சிருக்கா இருக்கு. ஆமா, ஏன்னா தொடர்ந்து நல்ல அப்பாவாகவே நடிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் போரான விஷயம்தான். அதில் ஏதோ கெட்டப் மாதிரி இருக்கிறோம், ராஜா ராணியில் ஒரு மாதிரி இருக்கிறோம், கணா படத்தில் வேற மாதிரி இருக்கிறோம். கொஞ்சமாவது ஒரு வில்ல வில்லத்தனம் இல்லாட்டி வில்லங்கத்தனமாவது வேணும். லவ் டுடேல இருந்து இல்லை, ரெண்டு பேர்த்தினுடைய மொபைலை மாற்றி விட்டோன்னு பூகம்பம் வெடிச்சிருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேரக்டரில் இருந்தால் நடிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால இந்த நெகட்டிவ் கேரக்டர் நல்ல ஸ்கோப் இருக்கீங்கள, அதை எல்லாருமே ரசிக்கக்கூடிய வகையில் பண்ண முடியும். எனக்கே அது எப்படின்னு புரியலீங்க. உண்மையில ஒரே நேரத்தில் வந்து நடிகன் மாதிரி பயங்கர காமெடி படத்துலேயும் நடிக்க எனக்கு வந்து கதை சொல்றாரு பி வாசு சார் வந்து அப்படி ஒரு கதை சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வந்து பாரதி ராஜா சார் வந்து கடலோர கவிதையில் முக்தம் சின்னப்தாஸ்னு ஒரு ரவுடித்தனமான கேரக்டர் அவரே கொடுக்குறாரு. முதல் மரியாதையில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் கொடுக்குறாரு. அவரே என்னை வந்து வேதம்பூதியில் பால தேவர்னு உபயோகப்படுத்துகிறாரு. எப்படி என் மேலே அப்போ இருந்த டைரக்டர்களுக்கெல்லாம் அவ்வளோ நம்பிக்கை வந்ததுன்னு தெரியல. அவங்கெல்லாம் விதைச்ச விதையத்தான் மோகன் டச் மாதிரி டைரக்டர்கள் வந்து அறுவடைப்பட்டுருக்குறாங்க. நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரே வாசு சார் வந்து எனக்கு நடிகன் மாதிரி காமெடி படம் உடனே ஒரு டஃப்பு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் வால்டர் வெட்டிவேல். அதே மாதிரி மணிவண்ண சார் வந்து நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து வாழ்க்கை சக்கரம், 100வது நாள் வேற மாதிரி இருக்கும். அமைதிப்படை அப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி பாசல் சார் பாருங்க, ஒரு அவ்வளவு குடும்ப பாங்கான ஒரு படத்துல என் பொம்மை குட்டி அம்மாவுக்குங்கிற படத்துல என்ன துணிச்சு கதாநாயகனா போட்டு எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எடுத்தது ஒரு கிரைம் த்ரில்லர் தான் பூவழி வாசல்னு. அந்த மாதிரி என்ன வந்து என்னுடைய அன்பு தம்பி தங்கர் பச்சான், 9 ரூபா நோட்டு,
எப்படி ஒரு கேரக்டர் கொடுத்து கிரியேட் பண்ணாரு. அந்த மாதிரி தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய இயக்குநர்கள் என் மேல மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சு அந்த நேரத்துல விதவிதமான கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, கமல் சாரே ஒரு மாபெரும் நடிகர், அவர் வந்து அவரே நடிச்சிருக்கலாம் கடமை கண்ணியின் கட்டுப்பாடுல, ஏன்னா அவ்வளவு சூப்பர் கேரக்டர். அந்த கதையில வந்து என்ன ஹீரோவை நடிக்க வச்சு எடுத்து அதை அது 25 வாரம் வெற்றி விழாவை பண்ணி அதை நடிகர் தினம் தலைமையில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த காலத்தில். அதனால்தான் பல விதமான சத்யராஜுகள் அள்ளி தெளிச்சிட்டாங்க 40-35 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சத்யராஜ் அதை வச்சுட்டு இருந்தா அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவர் மாதிரி அவர் மட்டும்தாங்க இருக்க முடியும். அந்த அழகு யாருக்கு வர? ஆமா இல்ல, என்னன்னா தலைவர், தலைவர் மாதிரி இந்த இரவு பூக்கள்ல மல்லி மல்லி செண்டு மல்லி நிறைய பாடல் காட்சிகள் தலைவர் மாதிரி நடிச்சிருக்கேன். இப்பவும் நடிக்க வாய்ப்பு வந்தா நடிக்கலாம். ஆனா என்னன்னா, இப்போ ஒரிஜினல் வந்து தலைவர் சினிமாவில் நடிக்கையில் அவருக்கு என்ன வயசோ அதை விட இப்ப எனக்கு 15 வயசு அதிகம். இப்ப நான் அப்படி நடிக்க முடியாது. ஏன்னா தலைவர் இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்க வீட்டு பிள்ளை நானாணையத்தாள்னு ஒரு பாட்டு பாடினாரு. அந்த படம் வந்தது 1965 பொங்கல், எல்லாம் மனப்படமா தெரியும். அவர் பிறந்தது 1917, அப்போ அந்த படத்துல அவருக்கு 48 வயசு தான். அந்த மாதிரி ஒரு பாடல் காட்சியில் இப்ப நான் நடிக்க முடியாது, ஏன்னா எனக்கு இப்போ 68 வயசு. எங்க வீட்டு பிள்ளை மக்கள் தலைவரத்தை விட எனக்கு இப்ப 20 வயசு கூட. அதனால நான் இப்ப அப்படி நடிச்சா எடுபடுமான்னு தெரியல. கொஞ்சம் பார்த்தா அங்கிருந்து தூரத்துல அப்படிதான் தெரியுதோ? நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, மறுபடியும் வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு டைலாக் வந்து ஒருத்தர் வரேன்னு சொல்றாரு, ஆனா வரமாட்டேங்கிறாரு சொல்றீங்க. இந்த டைலாக் எல்லாம் வருது, பரபரப்பான டைலாக் எல்லாம் வேற படத்துல இருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறது, எலெக்ஷன் நிக்கிறது, எம்எல்ஏ ஆகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஓட்டு அரசியல். ஆனா சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லுவதும் அவர் சொல்பவர்களுக்கு பின்னால் நிற்பதும் கூட ஒரு அரசியல் தான். இப்ப நான் வந்து தம்பி தொல் திருமாவளவனுடைய 61வது பிறந்த நாள்ல போய் கலந்துகிட்டேன். ஏன்னா வந்து நான் ஏன் கலந்துகிட்டேன்னா, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவருடைய எழுச்சி வந்து மிகப்பெரிய எழுச்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு பின்னால் நான் போய் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் போய் நின்றேன். நின்ன அப்படி நிற்கும்போது நான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறேன். அதுவே ஒரு நல்ல அரசியல் தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் என்னுடைய அன்பு தம்பி பிரகாஷ்ராஜ் வந்து தைரியமாக கருத்துக்களை சொல்கிறாரு பாருங்க, அதுவே அரசியல் தான். நம்ம எலெக்ஷனில் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், ஒரு கட்சியில் சேரணும், கட்சியை ஆரம்பிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்வது மிக முக்கியம். அருமையான ஒரு விஷயம் பிரகாஷ்ராஜ் சொன்னாரு, ஒரு பிரபலமான கலைஞன் கோழையாக இருந்தால் ஒரு கோழையான சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் காரணமாகி விடுவோம் சொன்னாரு. ஆனால் துணிச்சு கருத்துக்களை சொன்ன, எப்படி வேணும் இந்த சைடும் இருக்கலாம் அந்த சைடும் இருக்கலாம் கருத்துக்கள், நம்ம துணிச்சு சொல்லணும். நான்லாம் முதல் முறையா பெரியார் தேர்தலுக்கு போகல, மேடைக்கு போகல, எவ்வளவோ பேர் என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அப்ப என்னை வச்சு ஒரு 10 நான் பீக் ஹீரோவா இருக்கிறப்ப, வேண்டாம் சார் நீங்க இப்ப போய் வந்து அங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பேசணுமா அப்படின்னு கேட்டாங்க. என் மனசுக்கு பொழுது பேசுவேன். அதனால என்னுடைய தொழில் என்னானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சத்யராஜ் நடிகனாக இருப்பது முக்கியமா, பெரியாரிஸ்டாக இருப்பது முக்கியமான பெரியாரிஸ்டாக இருப்பது தான் முக்கியம் நான் நினைச்சு புரிஞ்சு போய் நான் பேசுறேன். அதுவே அது ஒரு அரசியல் தானே. நம்ம கை காட்டுறோம் பாருங்க, அது ஒரு அரசியல் தானே. சமூக சீர்திருத்த கருத்துக்களை, பிறப்பால் யாரும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை, குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் உயர்ந்தவன், குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தால் தாழ்ந்தவன் கிடையாது. ஆணாக பிறந்தால் உயர்ந்தவன், பெண்ணாக பிறந்தால் தாழ்ந்தவர் கிடையாது. அதை அழித்து உடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சமூக நீதி இயக்கம் அந்த இயக்கம். அதற்கு பின்னால் போய் நிற்பது நான் அறிந்த கொள்கைகளை காரணமாக அதை என்னுடைய ஒரு கடமையாக நினைக்கிறேன். சினிமாலையுமே நான் நடிக்க முடியாது எதுலையுமே. அது ஒண்ணு, ஆமா அது வந்து அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நம்ம எந்த படத்தையும் இப்போ நான் மக்கள் என் பக்கத்துல வந்து ஒரு ஸ்மக்லரா நினைச்சேன், ஸ்மக்லிங் பண்றது நியாயம்னு பேசினேன். ஏய் நீ என்னடா ஸ்மக்லிங் தப்புங்கிற, வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போன தங்கத்தையெல்லாம் நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரேன்டா, இது பேர் ஸ்மக்லிங் இல்லை, இது பேர் தேச தொண்டு. அது மாதிரி அப்படி பார்த்தா நம்ம எந்த படத்துலயுமே நடிக்க முடியாத.
அந்த அளவுக்கு கிடைக்கல. ஏன்னா அவர் வந்து எனக்காகவே உருவாக்குவார் கேரக்டரை, என்ன மைண்ட்ல வச்சுட்டு சீன் கிரியேட் பண்ணுவார். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, பட் மணிவண்ணன் அளவுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அது காரணம் வந்து என்னன்னா, அவர் எனக்கு ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, சித்தாந்த ரீதியாக அவர் எனக்கு ஒரு குருநாதர். அவர் படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் அவர் கூட உட்கார்ந்துட்டு அவர் மூலமாக தான் மார்க்சிய கருத்துக்கள் எல்லாம் என்னால் உள்வாங்க முடிஞ்சது. அந்த மாதிரி மிகச்சிறந்த படிப்பாளர். அதனால வந்து மேல ஒரு அரசியல் படம் வந்து மேலோட்டமாக சொல்லலாம், லஞ்சம் ஊழல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அமைதிப்படை வந்து அப்படி இருக்காது, அது ஆழமாக இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவ்வளோ ஆழமாக இருக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் ஒரு டைலாக் சொல்லுவார், கடவுள் இல்லைன்னு சொன்னவன் கோயில் இடிச்சிடா, சரித்திர மேலே இருக்குன்னு சொல்றவன் தானே போய் இடிச்சிட்டா அப்படிம்பாரு. எதை பத்தி சொல்றாருன்னு யோசிச்சு பாருங்க, பாபரி மசூதி பத்தி சொல்றாரு இல்லையா? அமாவாசை மீம்ஸ் வருது. ஆமா, எவ்வளவு மீம்ஸ் வருது பாருங்க. நடிச்சிருந்த காலகட்டத்திலேயே ஒரு படம் டைரக்ட் பண்ணல, இவரும் டைரக்டர் தான், அவரும் டைரக்டர் தான் சொல்றேன். மூணு படத்துல ஹீரோவா நடிக்கிறது போச்சு. ஏன்னா அவ்வளவு டைம் விழுந்தது, நம்ம எடிட்டிங்ல இருந்து உட்காந்துருக்கணும். இது அது அந்த படம் முடிச்சுட்டு மாமன் மகள் ஒரு படம், நானு கவுண்டமணி அண்ணன் மணிவண்ண சாரு, ஹீரோயின் வந்து மீனா, எல்லாம் பொள்ளாச்சி ஷூட்டிங் போறேன். எனக்கு அப்படியே பிக்னிக் போன மாதிரி இருக்குது, ஒரு வேலையும் இல்லை, ஜாலியா இருக்குது. ஷார்ட் ரெடி தான் வந்து நடிக்கிறோம் போறோம், ஏண்டா உனக்கு விட்டு உனக்கு இதை விட்டுட்டு இந்த வேலைங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் இப்ப டைரக்ட் பண்ணலாம்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு எனக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. வசந்த மாளிகை படம் பார்க்க ஆல்பர்ட் தியேட்டர் போனோம், அட்டேங்கப்பா பின்னி படல் எடுத்துட்டாங்க. அது சிவாஜி சார் நின்னா கைதட்டுறாங்க, மிரட்டிட்டாங்க. சார்,